இன்னைக்கு நம்ம இருக்கிறது வேளச்சேரி கிராண்ட் ஸ்கொயர் மால்ல இருக்க டிமார்ட்ல. இந்த டிமார்ட்ல மட்டும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பார்த்து வச்சிருப்போம், ஆனா அது எல்லாமே நமக்கு நேர்ல கடையில கிடைக்காது. பட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்கும். அது கிச்சன் அக்சசரிஸா இருக்கட்டும், இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸா இருக்கட்டும், நிறைய சிலிக்கான் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே அவைலபிளா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒன்னா காமிக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இந்த டைம் நியூ கலெக்ஷன்ஸ்ல இந்த மாதிரி ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர், கர்லர் இது எல்லாமே புதுசா வந்திருக்கு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்குது வேகா பிராண்டோட ஹேர் ஸ்ட்ரைட்னர். இதுல வந்துட்டு 3-in-1 இருக்கு, அதாவது நீங்க கர்ல் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 699. அடுத்தது டிமார்ட்டோட ஓன் பிராண்ட்ல ஹேர் ட்ரையர் வந்திருக்கு. டயர் மட்டும் கிடையாது, அவங்களோட ஓன் பிராண்டில் ஹேர் ஸ்ட்ரைட்னர், கலர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுமே வந்திருக்கு. நார்மல் பிராண்டை விட இந்த டிமார்ட்டோட ஓன் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விலை கம்மியாகவே இருக்குது. 1000 watt ஹேர் ட்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக, அதோட ப்ரைஸ்லாம் 399. அதோட கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதே டிமார்ட் பிராண்டில் 599 கொண்டு இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்குது டிமார்ட் பிராண்டோட 399 rupees இருக்க ஹேர் ட்ரையர், 1000 watt இது. அடுத்து இந்த வேப்பரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் வந்திருக்கு, அதாவது இதெல்லாம் ஆவி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு 3 types இருக்குது, அதாவது நமக்கு நிறைய வேப்பர் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் மைல்டாக வர மாதிரினாலும் இருக்குது. அடுத்து கிராம்டன் பிராண்டோட வாட்டர் ஹீட்டர் இருக்குது, அந்த இமர்ஷன் வாட்டர் ஹீட்டர் இருக்குல்லையே அது இருக்குது. இது வந்துட்டு 1000 watt இது, இதுக்கு 2 years வாரண்டியோடு இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக செம வெயிட்டாக இருந்தது. அடுத்து எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது, 399 rupees ஒரு சூப்பரான ஃபுல் டின்னர் செட் இருந்தது, 2 spoon 2 bowl வித் லிட்டோட. அது மட்டும் இல்லை, கூட ஒரு 5 bowl இருக்குது, 5 small plate இருக்குது, அதே மாதிரி 5 பெரிய டின்னர் பிளேட்டும் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து 399 rupees தான். உண்மையிலே ஒரு சூப்பரான ஆஃபர், எனக்கு இந்த ஆஃபர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுலேயே ஃபுல் செராமிக்காக வேணாலும் 549 ஒரு ஃபுல் டின்னர் செட்டும் இருக்குது. அடுத்து ஃபிலிப்ஸ் பிராண்டோட ட்ரிம்மரில் இதோட புது கலெக்ஷனாக வந்துச்சு, இதுக்கு வந்து 2 years வாரண்டியோட இருக்குது. அடுத்து இது வந்துட்டு ஒரு புது கலெக்ஷன்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததில் இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், சூப்பராக இருந்தது, உள்ள ஸ்ட்ராலாம் கிடையாது, நம்ம அப்படியே சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 159, கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதுலையும் இருக்குது, கொஞ்சம் பெருசுலையும் இருக்குது, அது 1/2 kg பிடிக்கிற மாதிரி இல்லைனா 1/4 kg பிடிக்கிற மாதிரி இந்த ரேஞ்சிலுமே இருக்குது. இந்த மாடல் வந்துட்டு எப்பயுமே இங்கே டிஃபால்ட்டாக இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் இது. அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு இந்த டிமார்ட்டில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், பயங்கர கிளாஸாக இருக்கும். ரேட் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ஒரு சில நல்ல ப்ராடக்ட்ஸும் இருக்கும், ஒரு சில கம்மியான ப்ரைஸ்லையும் இருக்கும், அதுவுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வெல்கம் கிளாஸ் இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் 6 இல்லை 8 இந்த மாதிரி போட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜில் இருக்கும். அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு 499 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். அடுத்து இதை கண்டிப்பாக இங்கே சொல்லியாகணும், இந்த மாதிரி காஃபி மக்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 29 rupees 39 rupees அதில் தான் இருக்கும். ஆனால் பெரிய மக்கு, அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன காஃபி மக்லாம் வேணால் அது 19 rupees இருக்குது. சூப்பரான கலர் கலெக்ஷன்ஸ், எனக்கு இந்த மக் ரொம்ப பிடிச்சிருந்து, ஒரு சூப்பரான கலர், ரொம்ப மைல்டான எல்லோ, அதில் டிசைன்மே செமையாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29 rupees தான். அடுத்து இந்த மாதிரி செட்டாக காஃபி கப்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 6 piece இருக்கும், அது வந்துட்டு 139 அதோட ப்ரைஸ். இதில் எல்லா மாடலுமே இருக்குது, நிறைய டிசைன்ஸ்லேயும் இருக்குது. அதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 249 ஒரு சூப்பரான செராமிக் மக்ஸ் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டி கப்பாக தான் இருக்கும், அதுவுமே செட் ஆஃப் ஒரு 6 இருக்கும் ஒரு பேக்கில். இதெல்லாம் தாண்டி ஒரு சில புது கேட்ஜெட்ஸ்லாம் அங்கே வந்துருந்துச்சு, அடாப்டர், டேட்டா கேபிள், எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருந்தது. அடுத்து இந்த கிராம்டன் பிராண்டில் ஃபேன்லாம் பார்த்தோம், சீலிங் ஃபேன், ஆன்டி டஸ்ட் சீலிங் ஃபேன் சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. ஒரு வேளை டஸ்ட்டே படாத என்னன்னு தெரியல, நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, மேபி உங்கள் வீட்டில் அது இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நியூ அரைவல்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பேஸ்கெட்டில் வச்சுருந்தாங்க மென்ஸோட சாக்ஸ் எல்லாம், 3 piece 129 இருக்குது, அதே 3 piece 149 இருக்குது. அப்புறம் பாய்ஸ் மென்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பாக்ஸர் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, 3/4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 149, பட் சைஸ் வந்துட்டு எக்ஸ்எல் இருக்குது, எஸ் எம் எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸ் மட்டும்தான் இருக்குது, 3XXL பார்த்தீங்கன்னா இல்லை. மென்ஸ் ட்ராக் பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 399 rupees நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இதில் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் மென்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 499 இருக்குது, அதே மாதிரி கேர்ள்ஸுக்குமே நிறைய ஹீல்ஸு, நிறைய ஷூஸ், நிறைய ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாமே 499 இருக்குது, 399 இருக்குது, அதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லையுமே இருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் எல்லாமே.
அப்புறம் முக்கியமாக இங்கே கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய டாப்ஸ்லாம் வச்சு, குர்த்தி டாப் இருக்குது, அப்புறம் நிறைய ஜீன் டாப்ஸ் இதுக்கெலாம் வச்சு ஃப்ளாட் 50% ஆஃபர் சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் பிளெண்டர் வந்து உண்மையிலே நல்லா இருந்தது, கொஞ்சம் ஈஸியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்தது. நம்மளால் எலக்ட்ரிக் பிளெண்டர் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஹேண்ட் பிளெண்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கலெக்ஷன்ஸ். இப்போ அப்படியே நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அப்படியே அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது, அதுலேயுமே நிறைய புது புது கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அஞ்சனைப்பட்டிலாம் பிளாஸ்டிக்கில் சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நிறைய கலர் வெரைட்டிஸ். அதே மாதிரி இந்த குல்ஃபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளாக மேக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், மொத்தம் அதில் 8 பீஸ் இருக்குது. அப்புறம் நிறைய இந்த ஸ்பூன், நைஃப் இல்லைனா ஃபோர்க் இந்த மாதிரி ஹோல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் அது. அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். அடுத்து மெஷரிங் ஸ்பூன்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ், மொத்தம் 6 பீஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரூட் பால் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு டிமார்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயுமே இது இருக்கும், அதே ப்ரைஸ் தான் 149. அடுத்து இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ட்ராயர்ஸ்லாம் இருக்குது, இதில் நம்ம என்ன வேணாலும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம், நல்லா ஒரு ஆர்கனைசிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காமல் இருக்கும். இதில் மொத்தமே 3 ட்ரே இருக்குது, 2 கலர்ஸில் இருக்குது, ஒன்று ப்ளூ அண்ட் பிங்க். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249. அப்புறம் இந்த மாதிரி ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ட்ரே, ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணலை. இதோட சிங்கிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே ஸ்ட்ரெயினர் பவுல்லாம் இருக்குது, நம்ம ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கழுவணும் இல்லை அரிசி க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம இதை பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79. அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செடி வைக்கிறது தான், அதாவது நம்ம செடி ஜாடியோடு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 109, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்புறம் இந்த ஒரு ஐட்டம்ஸ் பார்த்தோம், இது என்னடா ஏதோ டிஸ்கு த்ரோமா இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் அழுத்தும் போது தான் தெரியுது இது ஒரு ஸ்ட்ரெயினர்னு. நம்ம இதுக்குமே ஃப்ரூட் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நம்ம கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 89 ருபீஸ். அடுத்து இந்த பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் ரேக் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 149. இதுவுமே ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட். அடுத்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ். இது வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக வரும்னு நினைக்கிறேன் தண்ணி, ஏன்னா இது சில்ட்ரன்ஸ் கிட்லாம் கொடுக்க வேணான்னு போட்டிருந்தாங்க. இதுவுமே மல்டி பர்பஸ் ட்ரே தான், இதுலையுமே 3 ட்ரே இருக்குது. இதே மாதிரி தான் முன்னாடி 2 மாடல் காமிச்சேன். அடுத்து செடி வைக்கிற மாதிரி பிளாஸ்டிக் ஜாடி எல்லாமே இருந்து, இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 49 ருபீஸில் இருந்தது. அப்புறம் சின்ன சின்னதாக ஸ்ப்ரே பாட்டில்ஸ்லாம் இருந்து பிளாஸ்டிக்கில், நிறைய மாடலில் சோப் பாக்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட் இல்லைனா பென் ஸ்டாண்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79. அடுத்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்துட்டு 69. அடுத்து ரொம்பவே ஒரு சின்னதாக ரொம்ப ஹைட் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு ட்ரே இருந்தது ஸ்டோரேஜ் பாக்ஸ், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69. இதை நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்டடி டேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை காஸ்மெட்டிக் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு புது மாடலில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தோம், கலர் சூப்பராக இருந்து நல்லா கிளாஸாக இருந்தது. பாக்ஸில் தான் அதை சரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம், உண்மையிலேயே செமையாக இருந்தது. பட் ஆனால் எப்பயும் இருக்க மாதிரி ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருந்தது. ஸ்கூல் எல்லாம் ரன் ஆகவே இப்போ புதுசாக லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா ஹாட் பாக் மாடலில். அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 299. அடுத்து கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி கிளவுஸ்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, நல்லா சேஃபாகவும் இருந்தது. அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59, 2 பீஸ் இருந்தது. அப்புறம் கிட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் சூப்பர் மாடல்லாம் வந்துச்சு, அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 199, வெறும் 99, இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலுமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸ், நம்ம ஏதாச்சும் அரிசிலாம் கொட்டி வைக்கலாம், நிறைய பருப்பு கொட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. செட் ஆஃப் 3 பாக்ஸ் இல்லை 5 பாக்ஸ் இந்த மாதிரி செட்டாகவே இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன், நான் எந்த கடையிலுமே நேராக பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்லேயே பார்க்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 89லேயும் இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு நினச்சின்னா 199ல் இருக்குது. அடுத்து இந்த சிலிண்ட்ரிக்கல் மாடலில் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தேன், 1100 ml பிடிக்குமா, ஆனால் அதோட ப்ரைஸ் வந்துட்டு 329, கொஞ்சம் ப்ரைஸ் தான் ஜாஸ்தி, மற்றபடி மாடல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் இந்த டைம் லேட்டஸ்ட்டாக டிமார்ட்டில் வந்திருக்க கலெக்ஷன்ஸ், நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் நேராகவே போய் பார்க்கலாம். ஸோ இந்த லாக் இதோட முடியுது, நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானும் தட்டிடுங்க. டிட்டா, பை பை.